வணக்கம் கேப்டன் டி நேர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆசனம் உத்தான் பிரஸ்தாசன், அதாவது புழு போல் வளைகிறது, நல்ல முதுகு நல்லா வளைக்கிறது, இடுப்பு நல்லா மேலே தூக்கணும். நம்ம சூரிய நமஸ்காரத்தில் சாஸ்தாங்க நமஸ்காரம் தான், அஸ்தாங்க நமஸ்காரம் சொல்லுவாங்க, சில பேர் சாஸ்தாங்க நமஸ்காரம். அந்த நமஸ்காரத்தில் உங்கள் முட்டியை வந்து முன்னே பின்னே இழுத்து நிமித்து போய் வரணும். அதாவது புழுவானது என்ன பண்ணுது, ஒரு கொடி பிடிச்சிட்டு மேலே ஏறணும்னா வளைஞ்சி வளைஞ்சி மேலே ஏறுது இல்லையா, அதுபோல் உங்கள் முதுகை எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வளைக்கணும் வளைக்கணும். அப்போ தான் நடு முதுகு வளைஞ்சதுன்னா தான் உங்களுக்கு நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு எதுவுமே வராது. அப்புறமா கைகள் நகத்தாமல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஷோல்டர் பிளேட்ஸ், இந்த தோல் பட்டை இருக்குல்ல, அந்த எலும்புகள் எல்லாம் கண்டிப்பாக நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இழுத்து விடும் சைடில், பின்பக்கமாக இழுத்து மடு விடும். கை அழுத்தி வச்சுருக்கீங்க இல்லையா, நெஞ்சு கூடு கீழ்ப்பக்கமாக அழுத்ததுனால நல்ல விரிவடையும். அப்போ என்ன ஆகும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வராது, சுவாச கோளாறுலாம் வராது இல்லையா. இந்த ஆசனம் பண்ணும்போது கண்டிப்பாக முதுகுக்கு பின்பக்கம் இருக்கிற முதுகு சம்மந்தப்பட்ட இருக்கிற அந்த ஆர்கான்ஸ்லாம் நல்லா வேலை செய்யும், நல்ல சுரத்தல் கரெக்டாக இருக்கும். அப்புறமா உங்கள் கீழே இருக்கிற எல்போவில் இருக்கிற அந்த எலும்புகள்லாம் கூட நெஞ்சு கூட சேர்ந்து இணைகிற பகுதியெல்லாம் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி, அங்கே இருக்கிற லிகமெண்ட்ஸ்லாம் நல்லா மூவ் ஆகி நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்போம். முதல்ல சசங்காசனத்தில் போயிட்டு அப்புறமா தான் நீங்கள் இந்த பிரஸ்தாசன் வரணும், உத்தான் பிரஸ்தாசன் சொல்லுவாங்க. அதாவது உங்கள் இடுப்பை நல்ல மேலே தூக்கணும், பிட்டத்தை நல்ல மேலே தூக்குனீங்கன்னா வரும். இது சூரிய நமஸ்காரத்தில் வர நிலை தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இது. நேர்களே, இந்த உத்தான் பிரஸ்தாசன் கவிழ்ந்து படுத்து செய்கிற ஆசனம், அதனால் கர்ப்பிணிகள் பண்ண வேண்டாம் இந்த ஆசனத்தை. வயோதிகர்கள் மெதுவாக பண்ணுங்கள், ரொம்ப முதுகு வலிக்குதுன்னா மறுபடியும் ரிலீஸ் பண்ணிவிட்டு மக்கராசனம்ட்டு மறுபடியும் பண்ணணும். மற்றபடி எல்லோரும் இந்த ஆசனம் பண்ணலாம், ரிலாக்ஸாக பண்ணுங்கள். நல்ல ரிலாக்ஸானா லூஸனாக வச்சுக்கோங்க, உடம்பு லூஸனாக வச்சு எவ்வளோ வளைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. முதல்ல வஜ்ராசனம் நல்ல இப்படி உட்காந்துருக்கீங்க இல்லையா, இப்படி உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நார்மலாக சசங்காசனத்துக்கு இவ்வளோ நீட்டு இல்லையா, அந்த லென்த் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு கேட் போஸ் வந்துட்டு செஸ்ட்டு தான் டவுன் பண்ணும், இது மாதிரி நீங்கள் மெதுவாக படுத்துட்டு மறுபடியும் எழுந்து உட்காரணும். இது மாதிரி நீங்கள் கால்கள் எவ்வளோ மெதுவாக மெதுவாக முன்னே கொண்டு போகணும், உங்கள் பிட்டம் மேலே தூக்க தூக்க முதுகு நல்லா பள்ளமாக அழுந்தும், எவ்வளோ அழுந்தும் நல்லது. கைகள் நகர்த்தக்கூடாது, செஸ்ட் நல்லா தான், உங்கள் மார்பம் நல்லா தரையில் அழுத்தி வைக்கணும். சில பேருக்கு அந்த கழுத்து ரொம்ப வலிச்சதுன்னா விட்டுடுங்க, திருப்பி மறுபடியும் எழுந்து வந்து மறுபடியும் நிதானம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் நார்மலாக ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிசு பாலாசன் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணும்போது அல்லது மக்கராசன் பண்ணிக்கலாம், நீட்டாக படுத்துட்டு கவிழ்ந்து இது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணலாம். நிதானமாக ஒரு மாதிரி பண்ணுற பாருங்கள். நீங்கள் நெஞ்சு எவ்வளோ அழுத்துறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. கால்கள் நகர்த்துறீங்க இல்லையா, எவ்வளோ ஸ்டெப் வைக்கிறீங்க பாருங்கள். அதே மாதிரி நிதானமாக அஞ்சு ஸ்டெப் வைங்க, அஞ்சு ஸ்டெப் எடுத்துருவாங்க. கழுத்து வலிச்சதுன்னா ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பொறுமையாக மறுபடியும் பண்ணுங்கள். முதல்ல உட்காந்துருக்கேன் சசங்காசன்,
இதுக்கு பிறகு நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி நிதானம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய பலன்கள் கிடைக்கும். என்ன நேரங்களே நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் ஹெல்த்தி டிப்ஸு. கொழுப்பு கட்டி, கொழுப்பு கட்டி அப்படின்னா ஒரு புண்ணு மாதிரிலாம் இருக்காது, தோல் மேலே ஒரு வளர்ச்சி மாதிரி ஒரு உருண்டையாக இருக்கும். அது ஒன்றும் பண்ணாது, வலிக்காது, சில பேருக்கு இரிட்டேஷனாக இருக்கும், அசிங்கமாக தெரியாமல் இருக்கும் இல்லையா. அது வந்து கைகளில், தோல் பட்டையில் அல்லது தொடைப்பகுதியில் அங்கெல்லாம் வரும், சில பேருக்கு வயிறு பகுதியிலையும் வரும், வளைஞ்சி நிமிந்து வேலை செய்யும்போது அதெல்லாம் மறைஞ்சிடும். அதுபோல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விளக்கெண்ணெய் கொஞ்சம், அதில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு, கொஞ்சம் மஞ்சள், இது மூணுத்தையும் நல்லா குழச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி நல்லா அதை தடவி நல்லா மசாஜ் மாதிரி நல்லா அழுத்தமாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும். அது ஒரு உஷ்ணம் ஒன்று உற்பத்தி ஆகும், உற்பத்தி ஆகி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சினே வரும், வலிக்காது, எதுவும் பண்ணாது. நீங்கள் இது பண்ணிங்கன்னா தொடர்ந்து பண்ணால் அழகாயிடும், நார்மல் நிலைக்கு மறுபடியும் வந்துடும். இப்போ வந்து ரத்தத்தில் ஓட்டத்தில் கொழுப்புகள் வந்து அங்கே தெரியாமல் இப்போ தங்கிறதுனால வர்றது தான். அதனால் நீங்கள் நார்மலாக குளிக்கும் போது நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கனாலே இதெல்லாம் இருக்காது. இதில் விளக்கெண்ணெய் மஞ்சள் இந்த சுண்ணாம்பு போட்டு கழிச்சு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்ன நீங்கள் நல்ல ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்தனை திறன் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.